கருத்துடைய வார்த்தை கடந்து செல்வோம் தேவர் வாக்கியக்கு நான் வந்து ஓகோண்ணா உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் காண்ட புத்தகம் ஒந்துணி அத்தியாயா பதினோராவது வசந்த வாசிக்கலாம் அன்னந்திணி வாக்கியம்னு ஓதோண்ணா பத்து பதினொன்னு சேர்த்து வாசிக்கிறேன் அத்து மொத்த அண்ணந்தணி வாக்கியம் சேரிசு ஒத்தேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல திரளா இருக்கிறீர்கள்

நமக்கு எல்லா ரீதியிலும் சாக்காதவன் குடும்பமா இருக்கலாம் குடும்பமாக இருக்கும் உங்க தொழிலா இருக்கலாம் நிம்ம உத்தியோகமாக இருக்கும் சுகமா இருக்கலாம் நிம்ம ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலமா இருக்கலாம் நம்ம பவிஷ்யமாக இருக்கும் எது வேணா இருக்கலாம் என்ன பேக்காதிரி கர்த்தர் ஒருத்தர் இருக்கறானா அவர் போதுமானவர் கர்த்தன் ஒபாத்து நித்தாரன் தேல்ற அதனும் சாக்காதவன் பாருங்க இங்க ஒரு சொல்லும்போது கர்த்தர் பாருங்க எப்பவுமே பெரிய காரியங்களை தான் பேசுவார் கர்த்தன் யாவாகளோ பெரிய காரியங்களை மாத்தாடது அவர் சொல்றாரு நீங்கள் இப்பொழுது இருக்கதை பார்க்க ஆய

ಇನ್ನು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಊರು ಮಡಂಗದ ಅರಿವು ಕೆಟ್ಟಾದ ಇದು ನೂರರಷ್ಟು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದು புத்தி கோலப்படல ஆயிரம் மடங்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜனங்கிட்ட சொல்றாரு ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சொல்லியபடி தேவரு ஆசிர்வா இஸ்ராயல் சாயிரத எச்சாகுவே பித்ருகள தேவராக பாருங்க தேவனுடைய குணாதிசயம் என்னன்னா தேவ இந்த உலகம் எது முடியாதுன்னு சொல்லுதோ கர்த்தர் அதை வந்து செய்து முடிக்க கூடிய கூடியவராய் இருக்கிறார் இல்லோக்கு யாவது எல்லாம் ஆகுதும் தேழ்த்ததோ அது நல்லா மாடி நிறைவேறி முகிசுவாத்தன தேவரா முழு பைபிள் நீங்க படிச்சு பாருங்க இடி சத்தியவத ஓதனோடி எங்கெல்லாம் மனிதன் ஒரு காரியத்தை செய்யறானோ அவனுடைய மாமிசத்துல அல்லது அவனுடைய எல்லைக்கு உட்பட்டு செய்யறானோ அதுக்கு நேர்மாறாக கத்தர் பல மடங்கு செய்து காமிய யாவதெல்லாம் மனுஷனு ஒன்று காரியங்கள் மாடுத்தனோ அதுக்கு எதிரு அந்த அதுக்கு எதிராகி தேவர் சாவிரதஷ்டம் ಮಾಡಿ தோரிசிருத்தார் ஒரு மனுஷன்

아, 부르. அவர் யோசிக்கிறதே ரொம்ப வித்தியாசமானது அவர் செய்யறதே ரொம்ப வித்தியாசமான ஆத்தன் யோசிச்சதே வித்தியாசவாதது ஆத்தன் மாடுவ கிருத்தியகளை வித்தியாசவாத ஒவ்வொரு காரியத்தில் நீங்க பார்க்கலாம் பாருங்க ரத்தி காரியங்கள் நீ நோடு போது ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கேட்கிறான் ஆதி ஆகமம் பதினைந்தாம் அதிகாரத்துல நோடு ஆதி காண்ட அத்தனை அப்ராமனால் கேள்வானே ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே நீர் என்ன தருவீர்னு சுவாமி நான் மக்களில் வல்ல நான் ஏன் கொட்டுறேன் அவனே ஒரு ஐடியாவும் கொடுக்குறான் ஒரு ஆலோசனையும் கொடுக்குறான் அதுக்கு அவனே ஆகிய ஒன்று ஆலோசனை கொடுத்தானே வீட்டுல ஒரு

உள்ள குடுங்கன்றான் அவ்ளதான் மகுறியான் அவர் சொல்றாரு ஒரு பிள்ளையா நீ எதிர்பார்க்கற ஒன் மகனா நீ எதிர்நோடு அவர் சொல்றாரு இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்குமே உன்னை தகப்பனா மாத்திரம் பாரு அப்படின்னு நான் ஆச்சனை பூமியில் இருவ எல் நீ நான் தந்தையாக மாத்தேன்னு அவனால அத ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனால அது அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திகப்பே உண்டு பண்ணிடுது அது பகல ஆச்சரியவாத சங்கத்தி அவன் அவனுக்கு அது ஒன்று பெரகாகும் அது மாடுபடுத்து வானத்தை காமிச்சு என்ன சொல்றாரு ஆகாஷனை தோரிசி என்ன யாக்கே அவர் போதுமானவர் ஆத்துனு சாக்காத வாழ்க்கையில கூட பாருங்க சில நேரத்தில் பூமியில இருக்கிறத எண்ணி வாழலன்னு நினைப்பீங்க ஆனா அதன் அடிப்படையில் நடத்துறதுல அவருடைய எண்ணமே வேற ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ ಈ ಭೂಮಿಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಲೆಕ್ಕಿಸಿ ಬದುಕಬೇಕ ನೆನಸ್ತೀರಿ ಆದರೆ ಆತನ ಯೋಚನೆನೇ ಬೇರೆ ನೋಡಿ ಎರಡನೇದು ಭೂಮಿಲೆ ಮನುಷ್ಯ

கூட இருக்கிற மாதிரியே இருந்து அவனுக்கு வர வேண்டியதை தடுத்துருவாங்க ஜொத்தனே இதங்கித்து அவனுக்கு பரதலா தடையிடி இவனுக்கு இது தெரியாது ஏன்னா மனுஷன் தானே பாருங்க அவ்வளவு சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிக்க முடியாது இவனுக்கு அது கொத்தாக்கல மனுஷத்தானே அஷ்ட பேர் அதெல்லாம் கண்டுபிடிக்க ஏன்னா இது மனிதனுடைய சுவாபம் வீழ்ச்சியின் மனிதனுடைய சுவாபம் இது பித்தந்த பீழுவிக்க மனுஷன சுவாபம் பாருங்க இந்த வீழ்ச்சியின் மனிதனுடைய சுவாபம் என்னன்னா இன்னொரு மனிதனுடைய வெற்றியை அவனால ஜீர்ணிச்சுக்க முடியுது கிடையாது வீழ்விக்க மனுஷன சுவாவம் இது ஆகிறது

இந்த மனிதன் என்ன பண்றானா ஒரு மனிதன் உயர்வதையோ அல்லது ஒரு மனிதனுக்கு சில விஷயம் நடக்கிறதையோ அல்லது ஒரு மனிதன் பெருக்கத்தை இன்னொரு மனிதனால அவ்வளவு சுலபமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியறதுல ஆவிக்குரிய வகையிலேயே கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆத்மிக்க அனுசரவாக நோடுதோ மனுஷன் எச்சுவதாகலி ஜெயம் வந்துவதன் ஆகலி இன்னொரு மனுஷன் அஷ்ட பேக சைசிலிக் ஆகதே அவனால முடிய மாட்டேன் அது ஆக்தி சில காரியத்தை நான் வேதத்திலேயே சில எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வாச்சு காமிக்கும் சத்த வித நிலைக்கு எல்லாம் உதாரணங்களாக ஓத்து ஆதி ஆகும் இருபத்தி ஒண்ணுக்கு வாங்க ஆதிக்காண்டா இப்பத்தொந்தனே அத்தியாயம் இருபத்தி ஒண்ணு ஒன்பதுலேருந்து பதினாலு வாசிக்கலாம் இப்பத்தொந்து ஒன்பதுலேருந்து பதினாலு ஒன்பத்திலிருந்து அதுநாளுக்கு நிவாக்க பின்பு எகிப்து தேசத்தலாகி ஆகார் ஆபிரகாமு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறத சாரால் கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தொல்லும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசா கூட சுதந்திர வலை இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி நீ இந்த பிள்ளையும் உன் அடிமைப்பெண்ணும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம் ஈசாக்கு இடத்தில் உன் சந்ததி விளங்கும் அதனால் சாராளுக்கு சொல்ல சொல்வது கேள் கேள்வி பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்றார் பதிமூணு அறிவாசி ஆதரே ஐகுப்தில்லாத ஆகரல்லி அப்ராமணிக்கு உட்டித்த மகனு நகுவதனும் சாராலு கண்டு அப்ராமணிக்கு தாசியனும் அவள மகனும் ஒரகாக்கு ಈ ದಾಸಿಯ ಮಗನು ನನ್ನ ಮಗನಾದ ಈಸಾಕನೊಂದಿಗೆ ಬಾಧ್ಯನಾಗಬಾರದು ಎಂದು ಹೇಳಿದಳು ಮಗನ ದೆಸೆಯಿಂದ ಈ ಮಾತು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಬಹು ಬಹು ದುಃಖವನ್ನು ಹುಟ್ಟಿಸಿತು ಆದರೆ ದೇವರವನಿಗೆ ಮಗನ ಮತ್ತು ದಾಸಿಯ ದೆಸೆಯಿಂದ ನಿನಗೆ ಕರಕರೆಯಾಗಬಾರದು ಸಾರಾಲು ಹೇಳಿದಂತೆಯೇ ಮಾಡು ಈಸಾಕನಿಂದ ಹುಟ್ಟುವವರೇ ನಿನ್ನ ಸಂತತಿ ಅನ್ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವರು ಈ ದಾಸಿಯ ಮಗನು ನಿನ್ನಿಂದ ಹುಟ್ಟಿದವನಾದ್ದರಿಂದ அவனின்லூ ஜாங்குவதே மாடுவேணும் என்று எழுதணும் பாருங்க இந்த ஆகார் குழந்தை பிறந்தது வந்து சாராலால் அவ்வளவு சீக்கிரமா அதை ஜீர்ணிச்சுக்க முடியல ஆகார் மகு உட்டிதுன்னா சாரா இருந்தா அஷ்டு பேக கொள்ளல் ஆகல அதாவது இவளுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கணும்ன்றதுனால இதை வந்து இவ இவளால வந்து ஆகாரையும்

அவன் ஏதோ பிறந்துட்டா இருந்தா சரி தள்ளி ஒரு நாலு கூடாரு தள்ளியா போட்டு கூடு இல்லன்னா வேற எங்கன்னா போட்டோம் அவனும் நம்ம வம்சம் தான் புரட்சின் போட்டோன்னு அவளுக்கு மனசு வரல போறாங்க இல்ல அது சொல்ல கூடார கூடாரு அக்கடை தள்ளி இருலி அவரும் நம்ம வம்சஸ்தரே மந்த மனோபாவனை ஆக்கே என்ன பண்றாங்க

இ என்ன பண்றாரு ஒரு சாதகமாக அபிமேலக்கன் தகது கொள்ளுவத்தி பிரயத்னாக்காதகிட்டு ஒரு தோவ மூணால இன்னொரு துறவ தோறகிற அங்க தண்ணி வர வைக்கிற வந்து பாவி முச்சது இன்னொன்னு பாவி தோடுவா நீர் அது அது முன்னால இன்னொரு தோண்ட தண்ணி வருது இன்னொரு பாவி முடிச்சுதுல இன்னொரு தோட்டத்தை அள்ளி நீர் பரவந்த மாட்டறா அதை விட்டுட்டு போறான் இன்னொரு இடத்துல தண்ணி குடுக்குறா அது ஜகல மாட்டறா அதன விட்டு இன்னொரு கடைக்கு தோட்டத்துல அள்ளி நீர் பரத்தது பாருங்க அவன் வந்து பஞ்சத்துல வதைக்கறான் கத்துற அவன பெருசாக்கி விட்டுற வரகாலதால் பித்து தானே அதுல தேவராவன் தொட வெக்தியாக மாட்டது இப்போ அபிமேலக்கு சொன்னா நீங்க என்ன விட நீ பெரிய ஆள் ஐட்டன்றா அபிமேலக்கு நேத்து நானக்கின் சொல்ல நீ பலிஷ்டனாதி அபிமேலக்கு வந்து ஒரு ராஜாங்க அபிமேலக்கு அரசர் அவன் முன்னாடி அவன் கண்ணு முன்னாடியே அவன் எதெல்லாம் ஈசாக்குக்கு ஆப்பு

பாலாவன் அத்திர கெல்சம் இந்த லாபான் வந்து பாருங்க எதுவுமே யாக்கோப்புக்கு சாதகமா செஞ்சதே கிடையாது அதை லாபானன் ஏன்னுதானே யாக்கோப்பு நீங்க பரவாகி என்னன்னு மாடல எல்லாமே ஆப்போசிட்டாவே பண்றது எல்லாம் விருதவாக கெலசம் அவனை எந்த அளவுக்கு பண்ணுமோ பத்து முறை சம்பளைய மாத்திரம் அவன் அத்து பாதி சம்பளம் பதிலாக வச்சா அந்த சம்பளம்ன்றான் அப்புறம் சம்பளத்தை ஏத்துறான் அப்புறம் அதை பண்றான் இதை பண்றான் எல்லாமே அவனை போட்டு எந்த அளவுக்கு வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வருகிறான் நோடி அவனுக்கு சம்பளம் பதிலாக

அவனு அவனை வந்து வாட விடாமல் தடுக்க நினைக்கிறதோ அந்த சக்திக்கு எதிராக என்ன எதிர கத்திர்ப்பு கிரியேட் யாத்தெல்லாம் அவனுக்கு என்பதாக கலசமா சக்திகளுக்கு எதிராகி நடைசி பண்ணி லாபனோடி நோட் ஏனோந்த மனிதன் எதையெல்லாம் தீமையாய் கொண்டு வர கத்தர் அதை அதே மனிதன் நன்மையாய் மாத்தி கொடுக்கற மனுஷன் ஏனெல்லாம் கேட்க தர்த்தனோ தேவரு அவுகளே மேலாகி பரிவர்த்தி கொடுத்தான

ஏன் இப்படி செய்றார் ஆண்டவர் அவர் அப்படிதான் செய்வார் இதை வந்து நீங்க கேள்வி கேட்கவும் முடியாது அளவுக்கு என்ன பண்றது தேவர் யாக்கியங்கள்லாம் மாடுத்தாரு ஆத்துன ஆகியனு ஆகிய மாடுவது பிரச்சனை கேள்விக்காக மனுஷன் இதுதான் ரைட்டுன்றான் மனுஷன் இதே சரியா சொல்றாரு நீ எப்படி அதை ரைட் தப்பு இதான் ரைட்டுன்னு வரும் தேவர் எழுத்தாரு இது எங்க சரியா இருந்தா இது தப்பு அதே ரைட் அந்த மனுஷன் வந்து பாருங்க மனிதனுடைய எண்ணத்துக்கு குட்டப்படி அவன் நீதியை காட்டுவான் மனுஷனும் தன்னை யோசனை கொல்லப்பட்டு தன்ன நீத்தின தோற்படுத்த அவருடைய நீதியை காமிக்கிறவர் தேவரோ தன்ன நீத்தின தோறு சொல்றாங்க பாருங்க மனிதன் எப்பெல்லாம் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு எதிராய் போறானோ அந்த மனிதனுடைய ஆப்போசிட்டா கத்தர் என்ன பண்ற வேலை செய்து எந்த மனிதனை தள்ள நினைக்கிறாங்களோ அதே மனிதனை உயர்த்தி காமிச்சிருக்க மனுஷன் மனுஷருக்கு விருதவாகி ஓகுவாக தேவர் இழுது வந்து ஆ மனுஷர் விருதவாகி ஓகுவா காரங்களை தன்னைக்கு சாதகவாக தேக்குது மனுஷருக்கு சாதகவாகி தேவர் காரைகள் மாடி தோற பாத்து பாருங்க ஓதி நோடி பத்து பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்றாங்க அத்து மந்தி சரி ஒவ்வொன்னு பிடித்த பத்து பேர் ஒன்னா சேர்ந்து அதுவும் வந்து சொந்த தம்பியை போட்டு பத்து டார்ச்சர் பண்றாங்க இடிது

ஆதரே தேவர யோசனை நிலைகொள்ளது மனுஷன் நிறைய நினைக்கலாம் பாருங்க மனுஷன் அலவர் காரங்களை நினைச்சு போ மனுஷனுடைய எல்லா ஆலோசனைகளையும் வச்சி கர்த்தர் முடிவு பண்றது இல்லங்க மனுஷன் எல்லா ஆலோசனைகளை இட்டு தேவர் ஜெயம் நிர்ணயிச்சல தேவன் என்ன யோசிக்கிறாரோ அதுதான் நடக்குதுங்க தேவர் என்ன நினைச்சன அதே அலி நடியோ அப்ப இவங்க 10 பேர் யோசிச்சது ஃபெயில் அந்த எல்லாரை அது ஜன யோசிச்சதுல ஃபெயில் போட்டி பர் மனுவே யோசிச்சது ஃபெயில் போட்டி பர் என்ன யோசிச்சது ஃபெயில் அப்ப யோசிப்புடைய வாழ்க்கையில பாருங்க

அப்பே பண்ணி இப்போ நமக்கு எல்லாம் நேர் மாறாகுது

ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பு இல்லையா நாளுக்கு உதாரணங்கள் தோரிசு அப்ரஹாமா ஈசாக்கா யாக்கோபா யோசேப்பா என்பதாக சில நேரத்துல என்னன்னா நம்ம வாழ்க்கையில சில ஒடுக்கங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அழுத்தங்கள் எல்லாம் வர்றது சகஜம் ஏன்னா இந்த பூமியில இருக்கிற இதெல்லாம் நம்மள நம்மகிட்ட வருது நம் வாழலி ஒத்தடைகளும் இக்கட்டுகளும் சங்கஷ்டங்கள் இவெல்லாம் வருவந்த சாஜன யாக்கெந்திர நாம இல்லோக்கத்தில் தேவை ஆனா இது ஜெயிச்சதுன்னு சொல்ல முடியாது அதுல இவெல்லாம்வும் ஜெயிச்சு தான் தேலக்காகல இவைகள் என்னை மேற்கொண்டுச்சுன்னு சொல்ல முடியாது இவர்கள் நன்மேல ஜெயபீருதான் தேலக்காகலை இது வந்து இந்த பூமியில சில நேரத்துல அப்படி நமக்கு வரலாம் ஆனா இது ஜெயிக்கக்கூடியவர் இதை ஜெயமா நம்மை நம்ம கூட இருக்கிறார் இ லோகத்தில் இவ்வளவு நம் பாலல் பீர்போது அதரே இவங்க நல்லவனு ஜெயசிதாத்தனு நம்ம வந்துக்குத்தானே அதனால தான் எப்பவுமே பாருங்களேன் நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறது என்னன்னா அதனால நான் பல அளவை நம்போது என்னன்னு கர்த்த காரியத்தை வாய்க்க போனுவார் அவ்வளவுதான் கர்த்தனு காரியம் சராக மாட்டான பெருசா போய் நம்ம மனதை ரொம்ப வேதனைப்படுத்துவோம் இல்லை அதுல போய் ரொம்ப கவலையில சிக்கிக்கொள்ளவோ கூடாது நம்ம நான் தொடர் கலவலதலையோ மனசு நாக்கி சிக்கிக்கொள்வார்கள் கர்த்த செய்வார்

ஆனால் கத்திரால முடியும் அது மனுஷன் ஆகதன் தேர்வாக நம்ம சந்தோஷப்படுவது ஏற்கனவே மனுஷனுக்கு அசாத்தியா அது தேவருக்கு எல்லவும் சாத்தியவே வாசிக்கலாம் பாருங்களேன் ஓதோனா அவர்கள் பிறகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகஞ்சரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் விமோச்சனை கண்ட ஒன்று அதிக அத்தனை வாக்கியா ನಮಗೆ ಯುದ್ಧವೇನಾದರೂ ಸಂಭವಿಸಿದರೆ ಅವರು ನಮ್ಮ ಶತ್ರುಗಳೊಂದಿಗೆ ಕೂಡಿಕೊಂಡು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಾದಾಡಿ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದಾರು

பதிக்க கொள்ளைக்கு வரல இல்லைங்க எகிப்தியர்களே இவங்க இவங்களுடைய புல்லாண்டனால தான் பெரிய ஆசிர்வாதமா இருக்குது ஐகுப்தர் இவரா மகன் இந்தாலே தொட்டவராகிறோம் அதனால இவங்க அவங்க வந்து இவங்கள சொல்றதுனால சரி எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறானே அங்க போவோம்னு கத்தர சுடர் போய் கொஞ்ச நாள் அங்க இருந்ததுனால அங்க உள்ள வராங்க நம்ம மகனின் தான் தேச சனா இது எல்லாம் அந்த ஏழி ஒரு எடுத்தாரு தேவர் ஏழித காரணம் ஐகுப்தி செல்ப திவ் செய்யறேன்னு பாருங்க அந்த பார்வன் இறந்துடும் இது அப்புறம் ரெண்டாவது மூணாவது பார்வன் வரான்னு வைக்கல இரண்டு மூணு

இவன் பெருகிறானே நம் தேசத்தோலுக்கு வந்து இவன் எச்சுத்து நம்ம தேசத்துல வந்து இவன் நல்லா மேல போறானே நம் தேசத்தோலுக்கு வந்துட்டு இவன் சொன்னா மேலே ஒக்தி தானா பாருங்க ரெண்டாம் உலக வந்ததுக்கு காரணமே இது ஒன்னு ரெண்டே மகா யுத்தா வந்ததுக்கு இது வந்து காரணம் ஏன்னா இந்த யூதர்கள் வந்து பாருங்க ஜெர்மனில நல்ல பயமான நிலைமையில இருந்தாங்க எல்லா யகுதியர் ஏனிதாரு ஜெர்மனி தேசத்தில் பல சென்னாகிரு இது பார்த்துதான் ஹிட்லரால பொறுத்துக்கவே முடியல இதன நோடிதான் தான் ஹிட்லர் இந்த சைஸ்ல ஆகும் இவங்க எதை செஞ்சாலுமே சக்சஸ் யாக்கந்திரி இவர் ஏனே மாதிரி யசஸ் நீ கூட பாருங்க அமெரிக்கால இவங்க தான் பெரிய செல்வந்தர்களா இருக்கிறாங்க இவத்து அமெரிக்கா தேசத்தில் இவரே பல சிறுவந்திகள் கூடி வேலர்கள் எங்க போனாலும் பெருகுமா வாழ்றாங்க இஸ்ராயல் எல்லா போதே வந்து எச்சுவிக்கையில் பதக்கி தான் இவங்க இவங்கள பார்த்தாவே ஜனங்களுக்கு என்னன்னா ஒரு கோபம் இவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஈச்சல் உண்டா இவரன்னு நோட்தா இதுன்னு ஜனரிக வந்து உலக கிடி கிடி ஆகுவிக்க வந்து ரோஷம் அதனாலதான் பாருங்க இவங்களுக்கு இவங்கள பெருக கூடாது பெருக கூடாது பெருக கூடாதுன்னு நினைக்கிறது ஆத்திரம் இவர் எச்சு பார்த்து எச்சு பார்த்து எச்சு பார்த்து நினைச்சு

அதே ரீத்தியான ஆக்காலதலின் அடித்து சரி இவங்களை பெருகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இவர் நீ எச்சதென்னு தெரியலிக்கு என்ன மாடபேக்கோ ஒரு உபாயம் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்போ அதை உபயோகித்தர் உபாயம் உபாயம்னா நான் ஏதாவது ஒரு எதாவது ஒரு கன்னிங்னா சோசிக்கிறான் உபாயம் தேழுதில் என்னது ஒரு ஒல சஞ்சரித்து அப்படியே அவர்களை சும சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரக்காரனை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பாரோனுக்கு பித்தோம் ராமேசன் பண்டையசாலை பட்டினங்களை கட்டினார்கள் ಆದ ಕಾರಣ ಅವನ ಜನರು ಇಸ್ರಾಯ್ಲರನ್ನು ಬಿಟ್ಟಿ ಕೆಲಸದಿಂದ உபதிரவ படிசுவதற்காகி பிட்டி மாடிசுவ அதிகாரிகளும் மேலே இட்டு பரோணிகை பீதோ ராமேஸ் எம்ப உக்ரான பட்டணங்களும் கட்டிசி தரும் எல்லாத்தையும் கொஞ்சமா அவங்கள பிடிங்கி 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 அவர் அந்த சல்ப 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 தெகுது கொண்டு அவங்ககிட்ட அந்த முதல வெள்ளி பணத்தை வெள்ளியும் பொண்ணையும் வாங்கிட்டானுங்க முதல்ல அவரத்திர இந்த வெள்ளிபங்கர ஏறப்பட்ட கற்களை வாங்கிட்டானுங்க லேபால்வா கல்கலன் தெரு உங்ககிட்ட இருந்து ஆடு மாடுகளை வாங்கிட்டானுங்க வெள்ளி தந்த குரு தனகெல்லாம் தகுந்து கடைசியிலங்களை ஒரு கூலிக்காரனா மாத்திரா மாற உனே அவரோட வந்து கூலி கால

நம்ம சொத்தலாம் கச டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டு எல்லாத்தையும் வாங்கிடுறான் தெரிய மேல தெரிய இப்ப கச கொண்டு எல்லா தகுதுக்கோ கடைசியில நம்ம சொந்த தேசத்திலேயே நம்மள ஆகிறான் கொனேகே நம்ம சொந்த தேசத்தாலே நம்ம கூலிகாரராக மாட்டோம் இவ்வளவு பெரிய வேலையை செய்யறாம பாருங்க இஷ்டத்தோடு கலச மாட்டோம் 12வது வசனம் சொல்லுது அன்னையடனே வாக்கியங்கள் ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஓடிக்கினார்கள் அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெரியனார் ஐகுப்தர் அவரன்னு எஷ்ட உபதரவ படிசிதரு அவர் அத்தியதிகவாகி ஹெச்சி அரடி கொண்டிதரிந்த அவங்களை என்னதான் ஒடுக்குனாலும் ஆனாலும்ன்ற வார்த்தை சூப்பரா இருக்கு ஆனாலும் என்னதான் ஒடுக்குனாலும் அவன் பெரியனே அவரன் எஷ்டே குக் சித்ரு ஆதரு அவரு எச்சு தானே பாருங்க பெருகினார்கள் ஆகையால் அவர்கள் இஸ்ரேமில் புத்திரனை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள் ஐகுப்தரு இஸ்ரேலர விஷயத்தில் சைசலார்தஸ்ட் எதிரிக்கே உள்ளவராத எதிரிக்கு வருது தமிழ்ல வந்து எரிச்சல் அதில் தமிழ் பாஷையிலே ஒட்டை கிச்சுவல எரிச்சல் ஒட்டை அவனை பார்த்து வயிறு எரியிறான் ராமாருங்க அந்த மாதிரி ஏறிறான் அவரனோடி ஒட்டை கிச்சு பற்றான்னு தெளித்தார் ஆரித்யா குடி ஏன்னா இவனுக்கு வந்து பாருங்க இவ்வளவுதான் ஒடுக்குனாலும் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா பெருகினே அவருன்னு எஸ்டே இக்கட்டு கொல அவரு கும்பு கும்பாகி கும்ப கும்பாய் எச்சுத்தானே தாரு எந்த அளவுக்கு ஒடுக்குறையும் எஷ் மட்டி குகுஸ்தி ஒருத்தர் பாக்குறாரு ஏவருன்னு ஒருத்தர் அத விட பலமடுக்கு பெருகறதுக்கு அதை கிண்ட் அழுபட்டு எச்சிவிக்க அவரு சட்ட அடி கொடு ஒன்று செடியாயிட்டோன்னு கூட அவனுக்கு வந்து கத்தர் பறிப்புடணும் சுகத்தை கட்டலைன்னுரு தேவர் அவருக்கு பறிப்பு பண்ணுவோம் சௌக்கியத்தை அவனுக்கு பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறான் அவனுக்கு விட்டு பாரு தானே என்ன பாக்குறாரு அவனுக்கு பிறக்குற ஆற்றல குடுத்துறாரு பிறந்தனே இது பிள்ளைங்க பாரு தேவர் உட்டி

இஸ்ரேலர ஐகுப்தர் இஸ்ராயலர கையில கிரூரவாய் சேவை கொண்டு வேலை வாங்கினாங்களாம் வேலை சேவை சாந்தும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் ಮಣ್ಣಿನ ಕೆಲಸದಲ್ಲಿಯೂ ಇಟ್ಟಿಗೆ ಮಾಡುವ ಕೆಲಸದಲ್ಲಿಯೂ ವ್ಯವಸಾಯದ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕೆಲಸಗಳಲ್ಲಿಯೂ ಕಠಿಣವಾಗಿ ದುಡಿಸಿಕೊಂಡು ಅವರ ಜೀವಗಳನ್ನು ಬೇಸರ ಪಡಿಸಿದರು ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ಅವರು ಅವರಿಂದ ಮಾಡಿಸಿದ ಎಲ್ಲಾ ಸೇವೆ ಬಹು ಕಟ್ ಕಠೋರವಾಗಿತ್ತು ಜೀವನೆಯೇ ಜೀವನ ಬೇಸರವಾಗಬೇಕು ಅಷ್ಟ ಮಟ್ಟಿಗೆ

நமக்கு கசப்பா தெரியல பாரி நம்ம ஜீவவே பேசுவா கண்டு ஆனாலும் ஆதரவு அர்த்த நமக்காக ஒரு அருமையான எதிர்காலத்தை வச்சிருக்க அர்த்தனு நமக்கு வந்து அமோகவாத பவிஷாலமும் விசாலமான ஒரு எதிர்காலத்தை விசாலவாத தேசம் தேனம் ஓடுகிற எதிர்காலத்தை வச்சிருக்கிற ஆளு ஜேனரத்தக்க பவிஷ்யவா நம்முடைய நினைவுல யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிரம் மடங்கு நம்மை குறித்து ஒரு அருமையான எதிர்காலத்தை தேவன்

தன்னுடைய ஆச்சரியமான அதிசயமான அற்புதமான காரியங்களை இருக்கிறார் மாணவ குலவன் நாசமாண்டிக்க இருவந்த சக்தியை விருதவாகி

ದೊಡ್ಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿ ಆ ಒಂದು ಪಾಳಯಗಳಿಗೆ ಒಡೆಯನಾದದು ಮಾತ್ರವಲ್ಲ ಕುರಿ ದನಗಳು ಒಂಟೆ ಕತೆಗಳು ಎಂಬಂತ ಒಂದ್ ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಅಂತ ವಾಕ್ಯ ಇವನ್ ಎನಿಸಿದ್ದು ಫೈಲಿಯರ್ ಅದು ಅದು ಫೇಲ್ಯರ್ ಲಾಭಾನುಡ ದಿಟ್ಟಗಳು ಒಂದು ಕೊಂಚ ನಾಳಿಗೆ

ஷூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் பலிக்க மோஷி இஸ்ராயலரனு கெம்பு சமுதிர பலியின் பிரயாணம் மாடிசலு அவரு ஷூரின் அறநியதொழுகே மூறு தினம் நடது ஹோதரும் அவர்கள் மாறாவில் வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததுனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள் ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನೀರು ಸಿಕ್ಕಲೇ ಇಲ್ಲ ತರುವಾಯ ಮಾರ ಎಂಬ ಸ್ಥಳವನ್ನು ಸೇರಿದರು ಆದರೆ ಆ ಸ್ಥಳದ ನೀರು ಕಹಿಯಾಗಿದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಅದನ್ನು ಕುಡಿ ಕುಡಿಯುವುದಕ್ಕಾಗದೆ ಹೋಯಿತು ಆ ಜನಗಳು ಮೋಸ ವಿರೋಧವಾಗಿ ಮುರಿಮುರಿತು ಮುರುತ್ತಿ ಕುಡಿಪೋಮ್ ಎಂದ ಆದ್ದರಿಂದಲೇ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮಾರ ಎಂದು ಹೆಸರಾಯಿತು ಜನರು ನಾವೇನು ಕುಡಿಯಬೇಕೆಂದು ಮೋಸೆಯ ಮೇಲೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಿರಲು ಇದು ನೋಡ್ರಿ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅಲ್ಲದ ಬೇಸಿನ ಅಂದಾಗ ಪಾಟ್ ಪಣ್ಣಂಗ ವೆಟ್ಟಿ ಸರ್ ಅಂದಾರ ಮಗಿಮಿ ಆಯ್ ವೆಟ್ಟಿ ಸರ್ ಅಂದಾರ ಕುದುರೆಗಳೇ ಎಲ್ಲ ವೀಳ್ ಪಾಟ್ ಪಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಆಡ್ತಾ ಬಂದರು ಜಯ ಒಂದು ಬಿಟ್ರು ದೇವ್ರ ಮಹಿಮೆಯಾಗಿ ಜಯ ಒಂದದ

அல்லி பரதாடுத்திதாரே அவங்க கஷ்டமான ஒரு இடம் பாருங்க நல்ல கஷ்டகர स्थिति அந்த இடத்தை நான் பாத்து இருக்கற பாருங்க அவங்க எகிப்துல இருந்து கலந்து வர அந்த இடம் வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு இடமா இருக்கு எகிப்துல இருந்து அவர் ஆது வந்த द्वारினா நான் நோடிதேனே அது அஷ்டு கஷ்டகரவாத அவங்களது மூணு நாள் அமைதியா இருந்தாங்க அதில்லதே பேரு மூணு தினா பேரு அவங்க மூணு நாள் அமைதியா இருந்தாங்க அவர் மூணு தினா பேரு சுமனிதரும் நீங்களா இருந்தீங்கனா மூணு நாள் இல்லங்க மூணு மணி நேரம் நீ அமைதியா இருக்க மாட்டீங்க அவர் மூணு தினா இதுரு அதரே நீ மூணு தினால மூணு கண்டே நீறல அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வாங்க போயிருக்கேன் பாருங்க ஒரு ஒரு மூணு ரூபாய் போயிருக்கேன் இஸ்ராதேஷ் எரண்டு மூணு பாரி ஓகே தேன் போனால் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காணுன்னா ரெண்டு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க

பீஸ்வா பீஸ் நடுவில கடந்து வந்து அது மத்தியில் மூணு நாள் ஆயிடுது தண்ணி இல்ல நீர் இல்ல முருத்துட்டா குணகுட்டலூர்த்து உத்தர கூட நான் சில நேரத்துல சொல்றேன் நீங்க நிறைய காரியம் முருமூர்த்து உயிரோடு இருக்கிறீங்கன்னா நீங்க முருமூர்த்தத்தை கத்திரவங்களுக்கு பதிலா கொடுக்கல அவர் அதுக்கு நேர்மாறான ஒரு பதில குடுத்திருக்காரு அது குணகுட்டின்னு அலுவார்பாரி ನೀವು ಇವತ್ತಿಗೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದೀರ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ನೀವು ಗುಣಗುಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ದೇವರು ಮಾಡದೆ ಅದಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ರಿ அதுக்கு விருதுவாய மாட்டான நீ கூட போற நிறைய பேர் போறாங்க நிறைய பேர் போறாங்க பாருங்க இவத்து கூட அளவு அளவு குணகுட்டு வைக்க ஓ கர்த்தர் இருந்தா ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கணும் தேவிரத்ர மாத்திர யாக்கி ஓ எங்களுக்கு ஏன் வேலை போயிடுச்சு யாக்னம் கேலஸ் ஓ நான் கர்த்தர் நம்பி வந்து ஏன் எங்களுக்கு என்ன பெருசா என்ன நடந்துருக்கு கர்த்தர் நம்பி தொடதா ஏன் நடந்துது எங்க வாழ்க்கையில இன்ன விடிவு இல்ல யாக்னம் ஜீவந்தல ஒரு மூணு நாள் மாசம் இந்த லாக் டவுன்ல மாட்டிட்டு இருக்கறோம் இந்த இஷ்டு தினங்கள் லாக் டவுன்ல சிக்கி கொண்டு நீங்க பொறுப்பு இருக்கீங்கன்றதனால உங்க முரம்பொறுப்புக்கேத்த பதிலா கர்த்தர் தரல குணகுட்டீரியானதனால குண குட்டுவிகே தக்கன தேவர் உத்தர கொடுத இல்ல இல்ல கர்த்தர் வேற பதில கொடுக்குறார் பாருங்க ஏ இவர் பேரேந்து உத்தர மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் 나வேನು குடியேಬೇಕான மோசே மேல் குணக்குட்டுத் திரளு மோசே யெகோவனን பிராத்சிதினோ ஆக யெகோவன் அவనికి

உச்சிதவாகி அல்ல ஊட்ட மாட்டி மச்சங்களை சாப்பிட்டோம் மீன்கள் தீ வெள்ளரி காய்களை சாப்பிட்டோம் சவுத்தே காய் தீமட்டி காய்களை சாப்பிட்டோம் கருபூஜ் கீரைகளை சாப்பிட்டோம் சொப்புகள் வெங்காயங்கள் வெள்ளை பூண்டு இதெல்லாம் நினைக்கிறாங்க நீருள்ளி வெள்ளுள்ள எல்லாம் நினைச்சா மனதுல பாருங்களேன் இதான் மனுஷனுக்கு வந்து பாருங்களேன் இந்த மூணு வேளை சோறு ஒரு மாபெரும் பிரச்சனை மனுஷனுடைய மூரத்து ஊட்டா தொட்டு சமசேனே சரி கத்தர் மேல அந்த அந்த மனசை விட்டுறாம தேவர் மேல இருக்க மனசை போறோம் நிறைய பேரு ஒரு நாலு மாசம் கஷ்டப்படுறோம் அவ்வளவுதானே கூட நாலு திங்களுக்கு தான் கஷ்டப்படுத்தி தான் அரை வயிறு கால் வயிறு நீங்க குடிச்சு குடிச்சிருக்கலாம்

ಎಲ್ಲಾ ಕುಟುಂಬದವರು ತಮ್ಮ ತಮ್ಮ ಡೇರೆ ಬಾಗಿಲುಗಳಲ್ಲಿ ನಿಂತು ಅಳುತ್ತಿರಲಾಗಿ

கத்துறதுக்கு என்ன ஒன் அதுக்கு ஏன் பண் ஆனால் இது இப்படி இப்படிப்பட்ட விஷயத்துக்கு போய் அழுகிறாங்களே தேவர் நடுதுரு ஏன் இந்த விஷயக்கோக அழுத்தாரல கத்தர் போதுமானவங்க தேவர் சாக்காதோன்னு விஸ்வாசிகிரிஷன் அம்சி திரு நம்ம எது நினைக்கிறோமோ அதுக்கு அப்படியே நேரா நினைக்கிறோம் ஏன் நினச்சோ அதுக்கு விருதமாக கூடயே எதிராக செஞ்சு காமிடுவோம் அங்கேயே எதிராகி மாடி தோறும் சொல்லுவோம் என்னவோ அழுகுறதெல்லாம் பார்த்துட்டு மோசையவே மனம் தலைச்சடைஞ்சிடுறான் பா இவர் அழுது நாளாக நோடி மோஷனே பேச தோ மோஷேக்கே மனசு உடஞ்சு போகுது மோஷைக்கே மனசு தவறி நான் பாருங்க போகிறான் கத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்பொழுது மோஷைய கர்த்தரை நோக்கி நீர் இந்த ஜன வசனங்களை எல்லாருடைய பாரதி என் மேல் சுமத்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரவார பண்ணினது என்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன ஆக மோச யோகோவனிக்கு ஈ ஜனரன் நடிசி கொண்டு ஓகுவ பாரவன் நன்ன மேல ஒருசி நீ யாக்கே நின் தாசனிக்கு அபகாரம் ஆடுத்தியே உடனே சொல்றாங்க பாருங்க இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆண்மையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை உண்ணுகிற பாலகனை போல சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிளை அணைத்து கொண்டு போய் என்று நீர் என்னுடனே சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் இந்த ஜனங்கள் எல்லாம் கர்ப்பம் தரித்தோன இவர்களை பெற்றது நானும் நின் தயகே நான் யாக்கே அபாத்திரனாத நீனு நன்கே கூசன்னு எத்திக் கொண்டு ஹோகுவனத்தை ஜனரன் கொண்டு நான் அவர பித்திருக்கு பிரமாணமா தேசிக்க ஒய் என்று ನಾನು ಇವರಿಗೆ ಹೆತ್ತ ತಾಯಿಯೋ ಇವರು ನನ್ನ ಬಲಿಗೆ ಅಳುತ್ತಾ ಬಂದು

ನಾಳೆ ನಿಮ್ಮನ್ನು ನಿಮಗೆ ಮಾಂಸಾಹಾರ ದೊರೆಯುವುದು ನೀವು ಯಹೋವನಿಗೆ ಕೇಳಿಸುವಂತೆ ನಮಗೆ ಮಾಂಸವನ್ನು ಕೊಡುವವರೇ ಇಲ್ಲ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸುಖವಾಗಿದ್ದೇವಲ್ಲ ಎಂದು ಅಳುತ್ತಾ ಹೇಳಿದ್ರಿಂದ ಯಹೋವನೇ ನಿಮಗೆ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನಲಿಕ್ಕೆ ಕೊಡುವನು ಕೊಡುಪಾರ ಕೊಡುವನು ಇಪ್ಪತ್ತು ನಾಲ್ಕು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ನೀವು ಒಂದು ದಿನವಲ್ಲ ಎರಡು ದಿನವಲ್ಲ ಐದು ದಿನವಲ್ಲ ಹತ್ತು ದಿನ ದಿನವಲ್ಲ

ಬದಲಾಗ್ತದೆ ಅಂತ ಸಾವಿರ ಪ್ರಶ್ನೆಗಳಿದ್ದೀವಿ

என்னோட ஆறு லட்சம் என்னோட இருக்கிற காலாட்டுகள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் பூசிக்க அவளுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னீரே அதை சங்கடம் ஆறு லட்சம் காலுகளு ಆದಾಗ್ಯೂ ನೀನು ಇವರಿಗೆ ಪೂರ ಒಂದು ತಿಂಗಳು ತಿನ್ನುವಷ್ಟು ಮಾಂಸ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಿ ಆಡು ಮಾಡುಗಳ ಅವಳಿಗೆ ಅಡಿಕ್ತಾಲಮ್ ಅವಳಿಗೆ ಪೋದುಮಾ ಸಮತ್ತಿನ ಮಚ್ಚಗಳ ಅವಳಿಗೆ ಕೊಡುತ್ತ ಅವರುಗಳಿಗಾಗ ಸೇರ್ತಾಲಮ್ ಅವಳಿಗೆ ಪೋದುಮಾ ಎಂದ್ರು ಅವರಿಗೆ ಬೇಕಾದಷ್ಟು ಸಿಕ್ಕುವಂತೆ ನಾವು ಆಡು ಕುರಿಗಳನ್ನು ದನಗಳನ್ನು ಕೊಯ್ಯಬೇಕೆನ್ನುತ್ತೀಯೋ ಇಲ್ಲವೇ ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮೀನುಗಳನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ಳಬೇಕೋ ಪೋದುಮಾ

பார்த்து ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க நேர பிரசாரத்தில் நோடுத்திரோ பிரதி குடும்பம் ஆசீர்வதி வலப்படுத்துங்க வலப்படுத்தி வேலை உங்களுக்கு விரோதமா முறுமுறுத்து இருந்தால் நமக்கு விருதுவாய் குணம் குட்டிது கர்த்தர் அவர்களுடைய முறுமுறுப்புக்கு கேட்ட பதில கொடுக்காமல் அவளுக்கு நன்மைக்கு ஏத்த பதில கர்த்தர் செய்யும் கர்த்தர் அவர் குணவு குட்டுவிக்க சரியாத உத்தர கொடுது அதுக்கு தத்விரதவாய் உத்தர கொடுத்தீர் ஸ்தோத்திர தகப்பனே ஸ்தோத்திர தேவ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் கர்த்தனே வந்து குடும்பங்களுக்குள்ள சமாதானம் பெருகட்டும் குடும்பங்களல் சமாதானமே சோந்து போயிருகிற